சுருதியும் பாவனியும் தனித்தனியாவோ இல்லைனா ஒன்னா சேர்ந்தோ எந்த விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அபிஷேக் ராஜா எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா பிரியங்கா நிரூப் இவங்களோட கேம்ல நிறைய சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இசைவாணி அண்ணாச்சி இவங்களுக்குள்ள ஜாலியா போயிட்டு இருக்க ஒரு கான்வர்சேஷன் என்னைக்கு பெரிய பிரச்சனை வந்து முடிய போகுதுன்னு தெரியல. இவ்வளவு விஷயங்கள் தான் அன்சீன்ல இருக்கு. இது பிக் பாஸ் 23வது நாளுக்கான அன்சீன் ரிவ்யூ. நான் உங்க விஜய் டாமினிக். ஸோ பாவனி சுருதியும் வந்து ஒன்றா சேர்ந்து இல்லைனா தனித்தனியாக எதை ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தாமரைக்கிட்ட வந்து ஒரு காயின் எடுத்திருப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது. என்ன கான்வர்சேஷன் அப்படின்னா, பாவனி வந்து சுருதிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கவங்களோட சேஞ்சஸ்லாம் உனக்கு தெரியுதா இல்லையா? ஸோ நாளுக்கு நாள் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க, லைக் ராஜுவை கூட எடுத்துக்கோ. ஸோ வந்த புதுசில் ஒரு மாதிரி இருந்தார், அதுக்கப்புறமா வந்து எல்லாரோடையும் பேசி ஜெல்லாகிற மாதிரி இருந்தார், இப்போ பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றாங்க. ஸோ ராஜு வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது பாவனிக்கிட்டையா இல்லை வந்து டோட்டல் ஹவுஸ் மேட்ஸ்டையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இடத்துல கேள்வியா இருக்கு. ரெண்டாவது விஷயம், இந்த வீட்டில் வந்து எல்லாருமே எல்லாரும் நாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாமினேஷனை பத்தின ஒரு விஷயத்தை வந்து காலையில் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி இந்த வீட்டில் கேமரா கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி, வார்த்தைகளில் இருக்கக்கூடிய கான்சியஸை தாண்டி நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. ஸோ பாவனி இதை மூணாவது தடமா வந்து ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தாமரை கிட்ட வந்து காயின் எடுக்கிற ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க பேச்சுவார்த்தைகள், அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சில கான்வர்சேஷன்ஸ் தான் ஓகே பாவனி இதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி இதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ தாமரை வந்து அவங்களை திட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்சதான். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பாவனி ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி தனியாக உட்காந்துருப்பாங்க. ஸோ இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாவனி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் கேம் தான் விளாண்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி, எங்கேயோ இருந்த கேம் வந்து இப்போ கேரக்டர் அசாசினேட்ல அளவில் போயிடுச்சுன்னு சொல்லி பாவனி ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா எபிசோட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, காயின் எடுத்த ஸ்ருதி, ஸோ ஸ்ருதி கிட்ட பேசுங்கன்னு சொல்லி பாவனி ஒரு பக்கம் டைவ் அடிப்பாங்க. திரும்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து அவங்கள வந்து பார்க்கக்கூடாதுதான் மறைச்சேன் அப்படின்வாங்க. அப்போ எல்லாம் வைக்கிற கேள்வி என்னன்னா, பார்க்கக்கூடாது மறைக்கிறாள் நீ எதுக்கு உள்ளே போகிற அப்படின்னு. ஸோ இப்படியா பாவனி ரெண்டு இடத்துல லாக் ஆனதுக்கு அப்புறமா கூட அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க, ஓகே நானும் தான் கூட இருந்தேன் அப்படின்றத ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் கடைசி வரை சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ட்ரை தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நான் கேம் தான் விளாண்டேன் அப்படின்னு. ஸோ நேற்று சொன்ன மாதிரி ஸ்ருதி தான் காயின் எடுத்தா, நீங்கள் அவள்கிட்ட பேசிக்கங்க அப்படின்னு சொன்னால் பாவனி எதுக்கு அழுகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா, போய் இந்த மெயின் டோர் இருக்குல்ல, மெயின் டோர்ட்ட உட்காந்துருக்காங்க. அந்த மெயின் டோர்ட்ட உட்காந்துட்டு அவங்க தனியாக ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க, இந்த வீட்டில் வந்து தனியாக ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது, ஸோ ஒரு விஷயத்தை வந்து ஒப்பீனியன் ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடாது, டீம் பிளே இல்லாமல் தனியாக விளாடக்கூடாது, ஸோ ஒருத்தவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருந்தால் அந்த வீட்டில் வந்து நம்ம தப்பு, எல்லாரும் சுற்றி வந்து கேள்வி கேட்பாங்க. இந்த வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டீமாக ப்ளே பண்ணணும், எல்லாரோட ஒப்பீனியனுக்கும் நம்ம ஜால்ரா போடணும், தனியாக ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது, டீமாக தான் இருக்கணும், ஆக மொத்தம் குரூப்பீஸும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தெளிவாக வந்து ஸ்ருதி இந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க. ஓகே இது வந்து அவங்களோட கேமுக்காக எடுத்து வைக்கிறாங்களா இல்லை மற்ற பிளேயர்ஸ் இது மாதிரி விளாட்றாங்கிறதுக்காக எடுத்து வைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சரி ஓகே ஸ்ருதி வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணாங்க, ஹவுஸ் மேட்ஸ் தான் கோவமாக இருக்காங்களா அப்படின்னு நினச்சோம்னா அதுவும் கிடையாது. ஸோ ராஜு வந்து என்ன சொல்லுவார்னா, டாய்லெட் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க யார், ஸ்ருதி. அப்போ வந்து ராஜு என்ன சொல்கிறாரு, இந்தாம்மா நீ இப்படியே இருந்தால் அழுதுட்டு தான் இருப்ப, அதனால் நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் தூங்கு அப்படின்றப்ப இல்லை எனக்கு தூக்கம் வராது அப்படின்றாங்க. ஈவன் பிரியங்கா கூட அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னு, இந்த பாருமா ஸ்ருதி நீ அழு என்ன வேணால் பண்ணு, ஆனால் அதை போய் தனியாக பண்ணு, எங்களுக்கு முன்னாடி அழுவாதா எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது, அது உனக்கு தாமரைக்கு இருக்க பிரச்சனை பிக் பாஸ் தீர்த்து வைக்கட்டும், ஆனால் நீ அழுகிறது எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஒன்று டாய்லெட்டுக்குள்ளே போய் அழுதுட்டு வந்துரு இல்லைனா படுத்துங்கன்னு சொல்லி பிரியங்காவும் நல்ல விதமாக தான் பேசிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா அண்ணாச்சி வருவார். அண்ணாச்சி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பாருமா ஸ்ருதி என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், நீ காயினை எடுத்ததெல்லாம் உன்னோட கேம் ஸ்பிரிட்டு அதெல்லாம் நான் பாராட்டுவேன், ஆனால் அந்த இடத்துல எடுத்துருக்க கூடாதுங்கிறத என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டெல்லாம் அக்செப்ட் பண்ணுற ஸ்ருதி அப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா, அண்ணாச்சி நீங்கள் இதை பற்றி ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்கள், எது சரி எது தப்பு, நான் பண்ண சரியாக தப்பான்னு நீங்கள் சொல்லாதீங்க, ஏன்னா அந்த இடம் நடக்கும் அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் கிடையாதுன்னு சொல்லி மறுபடியும் அண்ணாச்சி ஒரு கேட்டை போட்டு அமுச்சிருவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்ருதியோ பாவனியோ அவங்களோட ஸ்டாண்டில் கடைசி வரையும் அப்படி தான் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா அட்வைஸ் பண்ணதாக இருக்கட்டும் இல்லைனா வந்து நம்ம ராஜு அட்வைஸ் பண்ணதாக இருக்கட்டும், இவங்களாம் பண்ணும்போது ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கேம் தான் விளாண்டேன், ஸோ கேம் விளாண்ட அந்த வீட்டில் தப்பான்னு சொல்லி அவங்க கேமுக்கான ஒரு மானிட்டரில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பஞ்சாயத்தை யார் வந்து தீர்த்து வைக்க போகிறா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் ராஜ் எவிக்ஷனுக்கு அப்புறமா பிரியங்கா நிரூப்போட கேம் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அபிஷேக் ராஜ் எவிக்ட் ஆனதுக்கப்புறமா முதல் நாள் கொஞ்சம் நேரம் வந்து பிரியங்கா ஒரு மாதிரி இருந்தாங்க, பட் நேற்று எபிசோட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா ஒரு கரெக்டான ஜட்மெண்டல், முந்தானாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னு, நேற்றுலாம் ஒரு ஜாலி ஜோவியல் அப்படிங்கிற மாதிரியாக மாறிட்டாங்க. ஸோ ரொம்ப சேஞ்சஸ் பிரியங்கா கிட்டே தெரியுது. லைக் பார்த்தீங்கன்னா தாமரை இஷ்யூஸ்லாம் போய் பட்டு பட்டு பாவனிகிட்ட கேள்வி கேட்டாங்க, நீ போய் மறைக்கிறாள் நீ எதுக்கு அங்கே போகிற, அது ஆல்ரெடி வந்து அது ஒரு ரெஸ்ட் ரூம் தான், அந்த ரெஸ்ட் ரூமில் வந்து ஃபுல் கவர்டாக இருக்குது, நீ எதுக்கு அதுக்குள்ளேலாம் போகிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேள்வி கேட்டது. ஸோ தாமரைக்கு நீ படுற கோவம் கரெக்ட் தான், ஆனால் இது ஒரு கேம்னு சொல்லி புரிய வச்சது. ஸோ ராஜு கிட்டே கரெக்டாக பேசுனது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிக்கிட்டையும் போயிட்டு இந்த பார் ஸ்ருதி நீ அழு, ஆனால் வந்து பாத்ரூமில் போய் அழுன்னு சொல்கிறது, இது மாதிரி இதை தாண்டி வந்து அவுட் ஸ்கூல் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க கேம் ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், நேற்று கொடுத்த டாஸ்க்காக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களில் பிரியங்கா கிட்டே ரொம்ப சேஞ்சஸ் தெரியுது. இப்போ தான் அவுட் ஆஃப் பிரியங்கா முதல் வாரம் பார்த்து பிரியங்கா
பிரியங்கா வெளியில் வராங்க அப்படிங்கிற மாதிரி. சேம் டைம் நிரூப் நிரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பிரியங்கா அபிஷேக் நிரூப் மூணு பேர் இருக்கும்போது அந்த பெட்டை விட்டு வரமாட்டாங்க, மூணு பேர் கேம் ஸ்ட்ராட்டஜி ஒன்றா தான் போட்டுட்டு இருந்தாங்க. பட் நவடேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிரூப் வந்து கொஞ்சம் தனியாக இண்டிவிஜுவல் பிளேயர்ன்றது அங்கங்கே ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா மது கூட பேசுகிற கான்வர்சேஷனாக இருக்கட்டும், ஹவுஸ்மேட்ஸ்ட்டு கிச்சனில் இது மாதிரி அவரோட கான்வர்சேஷனும் அவர் எல்லாருக்கூடையும் பேசுகிற விதத்திலே தெரியுது ஓகே நிரூப் வந்து இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே தனித்தனியாக அவங்க பிரிஞ்சு போல ஆடும்போது பார்க்குறதுக்கு இவங்க கேமில் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்புறமா இசைவாணிக்கு அண்ணாச்சிக்கு என்ன பிரச்சனை, இது எங்கே போய் முட்டை போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா. ஸோ இசைவாணிக்கும் அண்ணாச்சியும் கடந்த ஒரு சில நாட்களாக பிரச்சனை இருக்குது. ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாச்சி வந்து இசைவாணியை டார்கெட் பண்ணுறதாகவும், இன்னொரு தரப்பில் வந்து இசைவாணி அண்ணாச்சி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதாகவும் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. பட் இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி வந்து கிச்சனில்னு சமைச்சிட்டு இருக்காரு, அதை வந்து இசைவாணி இந்த பக்கம் டப் பண்ணி கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா இது மாதிரி நான் கிச்சன் டீமில் இருப்பேன் ஆனால் சமைக்க மாட்டேன், கிளீனிங் டீமில் இருப்பேன் நான் கூட்ட மாட்டேன், பாத்ரூம் க்ளீன் டீமில் இருப்பேன் நான் கக்கூஸ் கழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லி, வெஷல் வாஷிங்கில் இருப்பேன் பாத்திரம் கழுவ மாட்டேன், இப்படி நான் இந்த வேலையை பார்க்க மாட்டேன்னு சொல்லி இவங்க டப் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் சீசன் த்ரீல பார்த்தீங்கன்னா வனிதா வந்து நம்ம சாண்டி உட்காந்து மிமிக்ரி பண்ணுவார்ல அது மாதிரி. ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் ஒரு கேமரா ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ எந்த டீமில் இருந்தாலும் அண்ணாச்சி வேலை பார்க்க மாட்டாருங்கிறத இசை வந்து இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணாச்சி சமைக்கிறதே இந்த பக்கம் இருந்து இசை கிண்டல் பண்ணுறதா இருக்காங்க. இது அண்ணாச்சிக்கு அதுக்கு போனால் எப்படி மாறும் எந்த விதத்தில் எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஒரு வேலை வந்து இசை நீங்கள் தான் வந்து இப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து ஓவரால் சுற்றி பார்க்கும்போது நமக்கு தோணுது. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பிரியங்கா ஒரு கேம் விளாண்டுருப்பாங்கல்ல, பிரியங்காவும் அண்ணாச்சியும் சேர்ந்து ஒரு பாட்டில் மூடி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அதை வந்து காயின் மாதிரி ஏமாற்றி ஹவுஸ்மேட்ஸை அதை அப்படியே ஜாலியாக ஒரு கேமாக மாற்றி ஃபன்னாக மாற்றி எலமெண்ட்டாக மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிரியங்காவும் அண்ணாச்சியும் வேறு லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. அதுவும் பிரியங்காவில் அல்டிமேட் பண்ணிருப்பாங்க, ஏய் அது எங்க என்னோட காயின் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி அந்த இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி வந்து கரெக்டாக ப்ளூம் பண்ணி அதை பெருசாக முடியுமோ அந்தளவு ப்ளூம் பண்ணிட்டு தான் வந்து ஜாலியாக ஒரு வீட்டை அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபிநயம் வந்து லைட்டாக மாறிடும், அப்படி என்னப்பா அபிநயம் இப்படி மாட்டிக்கிட்டே பங்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த ஹவுஸில் வந்து பிரியங்கா இப்போ நவ டேஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதெல்லாம் பச்சையாக தெரியுது. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒப்பீனியன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எல்லாருமே வந்து லைட்டாக டீம் மாதிரி பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சவங்க, இன்னொருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க பிடிக்காதவங்க. ஸோ பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்காதவங்களும் ஃப்ரெண்டாக மாறாங்க. அதான் சொல்லுவாங்க தெரியுமா, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அவனை பிடிக்கலையா உனக்கு அவனை பிடிக்கல நீ நானும் ஃப்ரெண்டு, உனக்கு அவனை பிடிக்கலையா உனக்கு அவனை பிடிக்கல நீ நானும் ஃப்ரெண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இவன் ஃபேவர் அவனுக்கு இவன் ஃபேவர்னு சொல்லி இப்படியே வந்து ஃபேவர் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எனிமிஸ் எனிமிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே லைட்டாக டீம் அப்ஸ்லாம் வந்தது அப்படியே பச்சையாக தெரியுது. ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள இருக்க இந்த டீம் அப்ஸாக இருக்கட்டும் இந்த காயின் பிரச்சனையாக இருக்கட்டும் இதெல்லாம் எங்கே போய் எந்த பாதிப்பை கொடுக்குது அப்படின்றத பொறுத்திருந்து எபிசோடில் பார்ப்போம். ஸோ ஓவராலாக இந்த அன்சீனை பற்றி இல்லைனா ஹவுஸ்மேட்ஸோட போக்கை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினி சமூகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.